Hey guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம யூ வில் நெவர் வாக் அலோன் அப்படிங்கிற நியூ ட்ராமா தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ஓப்பனிங் சீன்ல ஒரு மேரேஜ் ஹாலை காட்டுறாங்க. எங்க யுவான், அவளை ரொம்ப நேரமா நான் தேடிட்டு இருக்கேன், அவளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவானோட பேரண்ட்ஸ் யுவானோட ஃப்ரெண்டான வீலி கிட்ட அவளை பத்தி கேக்குறாங்க. அவன் மேக்கப் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு கால் பண்ணி யுவான் எங்க அப்படின்னு கேக்குறான். அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் கேட்டுட்டு. இப்போ அவன் ஹீரோயின் எனக்கு 2 வருஷமா தெரியும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ மேரேஜ் அப்படி பாதியில விட்டுட்டு ஓடி போற ஆளா கிடையாது, ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின்க்கும் சாங் அப்படிங்கிறவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மேரேஜ்க்காக ஹீரோயின் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு இருக்கப்பவே அவளோட ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கா, கிளைண்ட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளோட கொலீக் ஆனா அப்படிங்கிறவ அங்க வரா. இன்னைக்கு உனக்கு மேரேஜ், இன்னைக்கும் நீ வேலை தான் பார்த்துட்டு இருக்க போறியா, அந்த ஒர்க் எல்லாம் மூட்டுக்கட்டிவே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லேப்டாப்பை வாங்கி வச்சிடறா. நீ ரொம்ப அட்ராக்டிவான பர்சன் தெரியுமா, உன்னை எல்லாருமே ஈஸியா உன்னை பார்த்தா அட்ராக்ட் ஆயிடுவாங்க, நம்ம பாஸ்க்கே உன்னை ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாம இப்ப நீ மேரேஜ் பண்ண போறீல, அவன் மட்டும் என்ன சாதாரணாலா, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், அவன் படிச்சது ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டியில, இப்ப அவன் வேலை பாக்குறது ரொம்ப சூப்பரான பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டே இருக்கா. யுவான் உடனே போது போது நிப்பாட்டு, நீ என்ன அவனோட வக்கீல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃபன்னா அப்படியே பேசிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு நியூஸ் தெரிய வருது, மாப்பிள்ளைய காணா அப்படின்னு சொல்லிட்டு அவ உடனே மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸை போய் பாக்குறா. அவங்க இவ்வளவு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, நீ என்ன பண்ண, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சண்டையா, ஏன் அவன் மேரேஜ் ஹாலுக்கு இன்னும் வரல, உன்னாலதான் அவன் வராம இருந்திருப்பான் அப்படின்னு இவ்வளவு திட்டுறாங்க. நேத்தெல்லாம் நாங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல, நீங்க பேனிக் ஆகாதீங்க, நான் இதை பத்தி பாத்துக்கிறேன், நீங்க போய் மேரேஜ் ஹால்ல இருங்க அப்படின்னு சொல்றா. அப்போ யுவானோட பேரண்ட்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பேனிக் ஆகாதீங்கன்னு இவங்கள்ட்டயும் சொல்லிட்டு சாங்க தேடி அவனோட வீட்டுக்கு அந்த வெட்டிங் கவுனோடய ஓடுறா. அப்போ இவளோட போனை எவனோ திருடிட்டு ஓடிடுறான். இதை பார்த்துட்டு ஒருத்தன் போனை திருடிட்டு போறவனை துரத்திட்டு போறான், அவன் வேற யாரும் இல்ல வீலி தான் ஹெல்ப் பண்ண வந்தது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்குறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் சாங்கோட வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்க சாங் இல்ல, அங்க இன்னொருத்தர் இருக்கான், இது என்னோட வீடா, சென்னிங்க என்ன பண்ற அப்படின்னு அவ கேக்குறா. இந்த வீட்டோட ஓனர் சாங் இந்த வீட்டை எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வித்துட்டாரு, நான் இப்போ இந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். யுவான்க்கு இதை கேட்டதுமே ஷாக் ஆயிடுது. சரி, நீங்க சாங்கோட நம்பர் எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை அதெல்லாம் தர முடியாது, அது சாங்கோட பிரைவசி, நான் எப்படி அவர்கிட்ட கேட்காம உங்களுக்கு நம்பர் தர முடியும் அப்படிங்கிறான். சரி அப்போ என்னோட நம்பர் அவர்கிட்ட கொடுங்க, அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணார்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரை கொடுத்துட்டு வரா. இப்போ வீலியை காட்டுறாங்க, அவன் கூட இன்னொரு பொண்ணு இருக்கான். ஆக்சுவலாக அவன் அந்த பொண்ணு கூட பிஸ்னஸ் டீலிங் பேச வந்ததான் நினைச்சிட்டு இருக்கான், அதனால அவன் பிஸ்னஸ் பற்றி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கிட்ட வீலியோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட இது ஒரு பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்லிப்பாரு போல. சோ அவ அதை பத்தியே பேசிட்டு இருப்பா. சரி நம்ம ரெண்டு பேருக்கு ஓகேன்னா நாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இதுக்கெல்லாம அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படின்னு அவ கேக்குறா. அப்புறம் இதுக்கு அக்ரிமெண்ட் போடாம என்ன பண்ணோம் அப்படின்னு அவன் கேட்க, டேட்டுக்கு யாராவது அக்ரிமெண்ட் போடுவாங்களா அப்படிங்கிறா. எனது டேட்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பிஸ்னஸ் டீலிங் தானே அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன், இது ஒரு பிளைண்ட் டேட் தான் அப்படிங்கிறா. இவ்வளோ நேரம் அது பிளைண்ட் டேட் தான் தெரியாமல் உளறிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு, சரி நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பிஸ்னஸ் டீலிங் பேசலாமா அப்படிங்கிறான். அவள் கடுப்பாகி அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோயினை காட்டுறாங்க, அவள் அவளோட வீட்டுக்குள்ளே போகிறா, வீடே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, அவளோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பார்க்குறா, அவங்க காணும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா, அவளோட பேரண்ட்ஸ் அவளுக்காக பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, கேக் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு அதை பார்த்ததுமே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணுறா. சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிறா. அவளோட அம்மா உடனே கேக்கை அவளுக்கு கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு, இதை நீ உன்னோட ரூமில் போய் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அப்போ அவளோட அப்பா இருந்துக்கிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இவ அதுக்கப்புறம் அவளோட ரூமில் போய் அழுதுகிட்டே அந்த கேக்கை சாப்பிட்றா. பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டே அவன் சாங்கோட ஆஃபீஸ்க்கு போய் அவனை பற்றி கேட்குறா. அவன் வேலையை விட்டு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேலையை விட்டானா அப்படின்னு அவன் யோசிக்கிறா. இப்போ ஹீரோவை காட்டுறாங்க, அவன் ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருப்பான் போல. அங்கே இருக்க எம்ப்ளாய்ஸ்க்குலாம் ரெஸ்ட்டு தராமல் ரெஸ்ட்டுக்கு பதிலாக மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு, எங்களுக்கு ரெஸ்ட்டு தான் வேணும், இந்த மெடிடேஷன்லாம் வேணாம் அப்படின்னு அவனை பார்த்து கத்துறான். இன்னொரு எம்ப்ளாய் இருந்துக்கிட்டு, பாரு நம்ம பாஸ் அப்படிலாம் கத்தக்கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட, நீங்கள் எதை தப்பாக நினச்சிக்காதீங்க, அவன் அப்படி தான் கொஞ்சம் ஓவராக பேசுவான் அப்படிங்கிறான். சொல்லிட்டு அவன் வீலி கிட்ட, நீங்க எங்களுக்கு 3 மாசமா சம்பளமே தரல, எங்களுக்கும் ஃபேமிலி கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, நீங்க சம்பளம் தந்தா நான் இந்த கம்பெனியில வேலை பார்ப்பேன், இல்லைன்னா எனக்கு இந்த கம்பெனியை விட்டு போறதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறான். வீலி இருந்துகிட்டு, சரி நான் எப்படியாவது சம்பளம் தந்துடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வீலி அவனோட அக்காவை போய் பார்க்குறான். அவளோட அக்கா யாருன்னா அந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான சிங்கர்,
லீ ஃபேமிலியிலேருந்து அந்த பொண்ணை என்னோட பிஸ்னஸ் பார்ட்னராக அப்பா சேர்த்து விடுவார்னு பார்த்தா அந்த பொண்ணு கூட என்ன பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்பா. இது தெரியாமல் நான் போய் பல்பு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். அந்த பொண்ணு எப்படி இருந்தால் அழகாக இருந்தாலா அப்படின்னு அவனோட அக்காவான பின்னி கேட்குறா. அதை பற்றிலாம் கேட்காத, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுக்கே பிடிக்காது, நான் யாரோட கண்ட்ரோலையும் இருக்க மாட்டேன், ஆனால் அவள் சுமாராக இருந்தா அப்படிங்கிறான். என்னோட எம்ப்ளாயிஸ்க்குலாம் நான் கொஞ்சம் சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு, நீ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தெரியா அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் தர முடியாது, உன்னோட பிரச்சனையும் நீ தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் எந்திரிக்கிறான். அவளோட அக்கா உடனே, நான் காஃபி குடிச்சு முடிக்கிற வரைக்குமாவது இரு, நானே எப்பயாவது தான் வெளியே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக காஃபி குடிக்க முடியும் அப்படிங்கிறா. அப்போ அவளோட ஃபேன்ஸ்லாம் அவளை சுற்றி வந்து நின்றுக்கிட்டு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படிங்கிறாங்க. இவன் உடனே எப்படியோ செக்யூர் பண்ணி அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அந்த பின்னி இருக்கால ஃபேமஸான சிங்கர், அவள் ஏதோ ஒரு கான்செர்ட்டுக்கு போகிறா. ஆக்சுவலாக அங்கே வேறு யாரோ பர்ஃபார்ம் பண்ண ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பின்னி அங்கே சடனாக வரவும் அவளுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்து அவளை அங்கே பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாங்க. அங்கே ஆல்ரெடி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆல்ரெடி அங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவங்களோட லீடர் கீக்கி, அவள் இருந்துக்கிட்டு பின்னியை திட்டிட்டு இருக்கா. ஃபேமஸாக இருந்தால் காசு இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், பின்னி ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு அவளை திட்டுறா. அதுக்கப்புறம் அந்த இவெண்ட்டோட மேனேஜர் வந்து இவகிட்ட சேலரி கொடுக்குறாங்க. சேலரி இவ வாங்கி பார்த்துட்டு என்ன கம்மியாக இருக்குது அப்படிங்கிறா. ஆமாம், உங்ககிட்ட ரெண்டு சாங்க்கு தானே நாங்கள் டீல் பேசணும், ஆனால் நீங்கள் ஒரு சாங் தானே பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நாங்களாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம்னு சொன்னோம், அந்த பின்னி வரவும் நீங்கள் தான் எங்களை பர்ஃபார்ம் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, அதுக்குன்னு சேலரியை கம்மி பண்ணுவீங்களா, நான் போய் இதை பின்னிக்கிட்டே கேட்குறேன், அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டலான்னு போகிறான். நீங்கள் அதெல்லாம் பேச வேணாம், அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறான். இவள் செம்ம கடுப்பில் அவளோட வீட்டுக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா அந்த பின்னியை திட்டிக்கிட்டே. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்கே வந்து, நீ எதுக்கு இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, அது ஹெல்தி இல்லைன்னு தெரியும்ல அப்படிங்கிறான். எனக்கும் சமைக்க தெரியாது, உனக்கும் சமைக்க தெரியாது, அப்புறம் நான் வேறு என்னத்தை தான் சாப்பிட்றது அப்படிங்கிறா. நல்ல ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே அப்படிங்கிறான். அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும், நம்மகிட்ட தான் அவ்வளோ காசு இல்லையே அப்படிங்கிறா. அவன் அவளுக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் போல, அதை கொடுத்து இதை சாப்பிடு அப்படிங்கிறான். கீக்கி அந்த ஃபுட்டை பார்த்துட்டு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போலயே, எதுக்காக இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்குறான். நான் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணேன், அதனால தான் எனக்கு காசு நிறைய வந்துச்சு, ஸோ உனக்காக இதை வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடு அப்படின்னு போய் சொல்கிறான். இவ உடனே, நீ ப்ரெஷர்லாம் எடுத்துக்காத, நீ பொறுமையாக வேலை பாரு, ஒர்க்கில் ஓவராக ப்ரெஷர்லாம் எடுத்துக்காத அப்படின்னு அவள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். எப்பயும் இந்த மாதிரி அவள் அட்வைஸ் பண்ணுறப்பெல்லாம் அவன் எமோஷனல் ஆகி அழுவான் போல. இவ இந்த தர்கையை நீ அழுகல அழு அப்படிங்கிறா. அவ விளையாட்டுக்கு கேட்டதும் இவனும் சும்மா அழுகிற மாதிரி டிராமா பண்றான். அவங்க ரெண்டு பேர் அப்படியே சிரிச்சு ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாருன்னு போய் பார்த்தா ஒரு லேடி. அவங்க உள்ள வந்து இவளை பார்த்துட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என்னோட பேத்தி தான் போடுவா, நீ என்ன இப்பயும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க, இதை பார்க்கவே காமெடியா இருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறா. ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் அவன் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தா. இவ உடனே யார் இது அப்படின்னு கேட்கறா. கீக்கியோட ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு, என்னோட ரிலேட்டிவ் இவங்க அப்படிங்கிறான். எனது ரிலேட்டிவா, இந்த வீட்டோட ஓனர் நான் அப்படிங்கிறாங்க. கேட்டதுமே கீக்கிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அந்த ஹவுஸ் ஓனர் இருந்துகிட்டு, இன்னும் 1 மந்த்தில் நீங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கீக்கி உடனே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடறா. நீ என்னை ஏமாத்திட்டேல, ஏன் என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு கேட்குறா. இந்த வீடு என்னது இல்லைங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சேன், சொன்னால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியோ அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறான். இந்த வீட்டுக்காக தான் நான் உன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சியா, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு திட்டுறா. அவனை திட்டிட்டு, கொஞ்ச நேரம் என்னை தனியாக விட, நீ இங்கேருந்து மொதல் போ அப்படிங்கிறா. நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். சரி அப்போ நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவன் எந்திரிக்கிறா. நீ எங்கேயும் போக வேணா, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் அவனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, நீ எனக்கு உண்மையாக இருப்ப, என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நினச்சி தான் நான் உன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீ என்னோட நம்பிக்கையை உடச்சிட்ட, இனிமேல் நமக்கு ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. அவன் உடனே, நான் இனிமேல் உன்கிட்ட போயெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் எப்படியாவது வேறு வீடு சம்பாரிச்சு வாங்கிடுறேன் அப்படிங்கிறான். இவன் கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடா. இன்னமும் உனக்கு புரியலை, இப்போ பிரச்சனை வீடு இல்லை, நீ என்கிட்ட போய் சொன்னது தான் அப்படிங்கிறா. நமக்கு இனிமேல் ஒத்து வராது, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஃபைனலாக சொல்லிடுறா. அடுத்த சீனில் வீலி அப்புறம் கீக்கியோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கீக்கி போனதெல்லாம் சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். யுவானும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளும் சாங்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணியிருப்பாங்க போல, அதெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அவள் அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்புறா. அவன் நடந்து போகிறப்போ அதை வீலி பார்த்துட்டு, கீக்கியோட ஹஸ்பண்டை அவளை எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். என்ன ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காதுன்னா இப்போ அந்த பொண்ணை தெரியுங்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும்னு நினைக்கிறியோ அப்படிங்கிறான். அப்படிலாம் இல்லை, நிஜமாவே அந்த பொண்ணை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி போகிறான். யுவான் நடந்து போகிறப்போ அவளோட பாஸ் அங்கே முன்னாடி வந்து நிற்கிறான். அவளோட பாஸ் யுவான் கிட்ட, நீ மட்டும் என்னை தனியாக எங்கள் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, எங்கள் கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணுறான். அப்போ வீலி அங்கே வந்து அவளோட பாஸோட கையை பிடிச்சி தடுக்கிறான். வீலியை பார்த்து, இவன் யாரு அப்படின்னு அவளோட பாஸ் கேட்குறான். யாருன்னு தெரியாதுன்னு யுவான் சொல்ல வரா. அதுக்குள்ள வீலி இருந்துகிட்டு, நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறான். யுவானுக்கும் ஒன்றும் புரியலை, இவன் எதுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்டுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனையும் பார்க்குறா. அவளோட பாஸ் இருந்துகிட்டு அவனுக்கும் ஒன்றும் புரியாமல் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். அப்போ அவளோட கொலீக் ஆனா அங்கே வந்து அவளோட பாஸை கூட்டிகிட்டு போயிடுறா. யுவான் வேலைக்கிட்ட, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக சொல்லிட்டு அங்கேருந்து போறா. இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறப்பெல்லாம் இவன் என்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு அவன் புலம்புறான்.
நெக்ஸ்ட் டே யுவான் ஆஃபீஸ்க்கு போறா. இவளை பார்த்ததும் எல்லாருமே ஒரு மாதிரி இவளையே பார்த்துட்டு இருக்காங்க. மேரேஜ் நின்று போச்சு அப்படின்னு பரிதாபமா பாக்குறாங்க. இவ கிளைண்ட் கேட்ட ஒரு பிரசன்டேஷனை ரெடி பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் கிளைண்ட் கிட்ட இது ஓகேவா அப்படின்னு கேக்குறா. அந்த கிளைண்ட் இருந்துகிட்டு ஓகே தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு யுவானை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் எப்படிப்பட்டதுன்னா சிங்கிள் உமன் பற்றினது. ஸோ யுவான் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அந்த கிளைண்ட் அந்த சிங்கிள் உமன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி பொதுவாக சிங்கிள் உமனை திட்ட மாதிரி யுவானை இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அவளோட மேரேஜ் நின்னதை பற்றியெல்லாம் பேசி அவளை இன்சல்ட் பண்ணுறாரு. அவள் கோவத்தில் ப்ரெசன்டேஷன் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள், தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு திட்டிடுறா. அவருடனே நான் உன்னோட கிளைண்ட் என்கிட்ட நீ இப்படி பேசுவியா, இதுக்கான பதில் அவ கொஞ்சம் டிப்ரெஷனா தான் இருக்கா, சோ நீங்க அவளை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வைங்க, இந்த ப்ராஜெக்ட் வேற யாருக்காவது கொடுங்க அப்படிங்கிறா. அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது, யுவான் தான் இந்த ஆபீஸ்லயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அவளே இந்த ப்ராஜெக்ட் பண்ணட்டும். நேத்து நான் ஓவரா குடிச்சிருந்ததுனால நேத்து என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல, அதுக்காக நான் அவகிட்ட பர்சனலா சாரியும் கேட்டுட்டேன், அவளே இதை லீட் பண்ணி கொண்டு போட்டோம் அப்படிங்கிறான். பாஸ் அப்படி சொன்னதும் ஆனாக்கு கொஞ்சம் கடுப்பாகுது, அவளுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் சீன்ல யுவான் சாங்கோட பேரண்ட்ஸை பார்க்கலாம்னு வந்திருக்கா. சாங்கோட பேரண்ட்ஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரப்ப யுவான் இந்தாங்க இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறா. சாங்கோட அம்மா இருந்துகிட்டு நீ எதுக்கு இங்க வந்த, இங்கெல்லாம் நீ வராத, எங்க பேரை நீ இன்னும் கேவலப்படுத்ததான் இங்க வந்திருக்கியா அப்படின்னு அவளை திட்டுறாங்க. இல்ல அப்படி இல்லைன்னு அவ எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா அவங்க கேட்காம அவளை திட்டிகிட்டே இருக்காங்க. உன்னை விட்டு என் பையன் போனது நல்லதுதான், நீ எப்பயும் வேலை வேலைன்னு அதை தானே பார்த்துட்டு இருப்ப, நீ அதே அப்ப கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவளை திட்டிட்டு அங்கிருந்து முன்னாடி போறாங்க. சாங்கோட அப்பா இருந்துகிட்டு அவகிட்ட பேசலான்னு வராரு. ஆனா அவங்க பேச விடாம அவரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ கீக்கிய காட்டுறாங்க, அவ ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருப்பா போல. அந்த இடத்துக்கும் அவளை சமாதானப்படுத்துறதுக்கு அவன் ஃபிளவர் எல்லாம் எடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்கல. அடுத்த சீன்ல யுவானா காட்டுறாங்க, அவ பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஏதோ பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க, அவ யாரையோ வச்சு சாங் எங்க போனா அப்படின்னு தேட சொல்லிட்டு போல. அவங்க தேடிட்டு அவன் யூரோப் போயிருக்கான் அப்படிங்கிற உண்மையும் சொல்றாங்க. சாங்கோட பேரண்ட்ஸ் பேசினது எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்த்துட்டு நான் யூரோப் போறேன், என்ன ஆச்சுன்னு போது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பேசிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.